ஹலோ வீவர்ஸ், COVID-19னால பல விஷயங்கள் செயல்படாமல் தடைகளில் இருந்தாலும் நாங்கள் இதை நடத்தியே காட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி பிசிசிஐ போராடி வந்துச்சு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் நோ, நாங்கள் ஐபிஎல் நடத்த அலோவ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் அலோவ் பண்ணலாம்னா என்ன, நாங்கள் வேற எங்கேயாவது போய் மேட்சை நடத்திக்கிறோம்னு சொல்லி பிசிசிஐ கிரவுண்டை தேடும்போது, இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு ஐபிஎல் நடத்த பர்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்லி யுனைடெட் அரபு அலோவ் பண்ணிருச்சு. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெறும் மூணே கிரவுண்டு தான் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்பறம் மேட்சை நடத்த போகிறோம்னு சொல்லி யோசிக்காமல், பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி பிசிசிஐ மேட்சை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடத்த போகிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு உயிரே வந்துச்சு. ஆனால் ஒன்று, இந்த ஐபிஎல் நடத்த போகிறோம்னு சொல்லி டேட் அறிவிச்சதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ் நீட் பிரச்சனைலாம் எங்க போச்சுன்னே தெரியலங்க. காத்தோட காத்தா காணாம போயிருச்சு. இப்பதான் தெரியுது மீடியாவோட பவர் என்னன்னு, அதுலயும் சோசியல் மீடியாவோட பவர் அல்டிமேட். இப்படிப்பட்ட ஐபிஎலோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா? சோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஐபிஎல் உருவான மற்றும் கடந்து வந்த பாதையோட சேர்த்து ஐபிஎலோட வெற்றிக்கான ரகசியம் என்னன்றதை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டாயிரத்தி 2007 T20 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்தப்பட்டுச்சு. அது வரைக்குமே அதிகபட்சமாக 50 ஓவர்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வந்த இந்திய மக்களுக்கு 20 ஓவர்ன்றது கொஞ்சம் ஓவராகவும் வித்தியாசமாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா 50 ஓவரை விடவும் 20 ஓவருக்கு கம்மியான நேரங்களை செலவழிக்கிறதுனாலையும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாததுனாலையும் தான். அதுலேயும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் எக்கு தப்பாக ஜெயிச்சிருச்சு. அதிலிருந்து இந்திய மக்களுக்கு T20 மீதான மோகம் அதிகரிச்சிருச்சு. இதை கவனித்த பிசிசிஐ, நம்ம வேணால் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு T20 கேமை நடத்தலாமேனு சொல்லி ஒரு பிளானை பண்ணுறாங்க. பிளானை பண்ணி பிசிசிஐயோட வைஸ் பிரசிடென்டான லலித் மோடி அவர்களோட தலைமையில் 2007 செப்டம்பரில் ஐபிஎலோட மொதல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் ஐபிஎல் T20ன்ற ஒரு கேமை நடத்த போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 8 டீமை நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த டீமையும் அந்த டீமுக்கான வீரர்களையும் வந்து ஏலத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஷாருக் கான், பிரீத் ஜிந்தா, சூகே ஜாவலா மாதிரியான நடிகர்களும் நிறைய பிஸ்னஸ்மேன்ஸும் வந்து அந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டு தனக்கான டீமை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஏலத்தில் மும்பை, ஹைதராபாத், RCB இந்த 3 டீமும் தான் அதிக விலைக்கு எடுக்கப்படுது. ஸோ 2008 NBAன்னு சொல்லக்கூடிய கூடை பந்தையும் பிரிட்டன்ஸில் நடத்தப்படுற இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கையும் பேஸ் பண்ணி தான் பிசிசிஐ ஐபிஎல்ல தொடங்குறாங்க. ஆனால் ICLன்ற தொடருக்கு எதிராக தான் ஐபிஎல் பார்க்கப்பட்டுச்சு. ICL வந்து ஒரு பிரைவேட் லீக், இதை ஜி என்டர்டைன்மெண்ட்றவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் பிசிசிஐயோட சப்போர்ட் இல்லாததுனாலையும் ஐபிஎலுக்கு நிறைய ஃபேன் சப்போர்ட் கிடைச்சதுனாலையும் 2009 ஐசிஎல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐபிஎலோட முதல் வெற்றிக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மேட்சான பெங்களூருக்கும் கொல்கத்தாக்கும் நடந்த மேட்சில் பிரெண்டன் மெக்கல்லம் 10 பவுண்ட்ரிஸ் 13 சிக்ஸர்ஸ்னு சொல்லி சும்மா விளாசி 158 ரன் எடுத்து இந்திய மக்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. இப்படி தொடங்கின ஃபர்ஸ்ட் சீசனில் கடைசியாக ஃபைனலில் சென்னையும் ராஜஸ்தானும் மோதி கடைசியாக ராஜஸ்தான் வின் பண்ணிருச்சு. அதை தொடர்ந்து செகண்ட் சீசனான 2009 டெக்கன் சார்ஜர்ஸ் அணி ஃபைனலில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2010 ஐபிஎல்ல புனே வாரியர்ஸ் இந்தியா மற்றும் கொச்சி டஸ்கர்ஸ் கேரளான்ற 2 புதிய டீம் உள்ள நுழைஞ்சுது. இருந்தாலும் 2010 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஐபிஎல் கப்பை வின் பண்ணிச்சு. 2011 ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணி ஐபிஎல் விட்டு வெளியே போயிருச்சு. 2012 டெக்கன் சார்ஜர்ஸ் அணியோட ஓனர் கையை விரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஏலத்தை நடத்தி அந்த ஏலத்தில் சன் டிவி நெட்ஒர்க்ஸ் அந்த டீமை வாங்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ன்ற ஒரு புதிய பேரை வச்சு ஐபிஎல்குள்ளே நுழைஞ்சாங்க. ஆனால் 2012 நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் ஃபைனலில் வின் பண்ணிச்சு. 2013 கொச்சி டீமுக்கு வந்த மாதிரியே புனே வாரியர்ஸ்க்கும் ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்ததுனால அவங்களும் ஐபிஎல் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் முறையாக ஃபைனலில் வின் பண்ணுது. அதே மாதிரி 2014 கொல்கத்தாவும் 2015 மும்பை இந்தியன்ஸ் அணியும் சொல்லி வச்ச மாதிரி ஐபிஎல் கப்பை வாங்குது. ஆனால் 2015 சென்னை ரசிகர்களுக்கும் ராஜஸ்தான் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதுனால சிஎஸ்கேவும் RRம் 2 வருஷம் ஐபிஎல்ல ஆடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. இந்த 2 வருஷத்தை ஃபில் பண்ணுறதுக்காக புதிய 2 டீமான ரைசிங் புனே சூப்பர் ஜெயிண்ட் அணியும் குஜராத் லயன்ஸ் அணியும் பிசிசிஐ அலோவ் பண்ணுறாங்க. என்னதான் புதிய டீம் வந்தாலும் 2016 சன்ரைசர்ஸ் அணியும் 2017 மும்பை இந்தியன்ஸ் அணியும் தான் ஐபிஎல்ல ஜெயிக்குது. திருப்பியும் 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த அந்த வருஷமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் கப்பை ஜெயிக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் ஃபைனலில் ஜெயிச்சுது. இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஐபிஎல்ல யார் ஜெயிக்க போகிறான்றதை நம்ம இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ வருஷத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்க இந்த ஐபிஎல் மேட்ச் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமே ராத்திரி 8 மணிக்கு மேட்சை நடத்துறது. அதுவே சண்டே சார் தான் மதியானம் 1 ராத்திரி 1 நடத்துறது. இதனால் வேலைக்கு ஸ்கூல் காலேஜ்னு போயிட்டு வந்தவங்க
இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கிற டைமில் உட்காந்து ஐபிஎல் மேட்சை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு மேட்சுமே அதிகபட்சமாக 3.5 மணி நேரத்துக்கு மேலே போகவே போகாது. இதனால் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காது. மூணாவது விஷயம், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல்ல விளையாட வைக்கிறது. இவங்க இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஐபிஎல்ல ஆடிருந்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல்ல ஆட வச்சு, முக்கியமாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஐபிஎலுக்கு இன்னும் ஸ்பைசியை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் ஐபிஎல்ல பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.